வணக்கம். அலுமினிய பாத்திரங்களில் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப தீங்கானது. அந்த காலத்தில் மண்பானையில் இல்லாட்டி இரும்பு சட்டியில் சமைச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கேஸில் வந்து மண்பானையில் சமைக்கிறது வந்து சற்று யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம மண்பானையில் சமைக்கும் போது அடிக்கடி பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு வந்து அடி வயிற்று பகுதி வந்து அதனால் அந்த சூட்டை உறிஞ்சிக்கிறதுனால அது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் நின்றுட்டு சமைச்சோன்னா வந்து நம்ம மண்பானையில் சமைக்காமல் எவர் சில்வர் பாத்திரம் அல்லது இரும்பு சட்டியில் சமைச்சிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு வந்து நகர்றது தான் நல்லது. தவிர்க்க முடியாமல் நமக்கு சமைக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம நின்றுட்டு சமைக்கும்போது நம்ம அடி வயிறு வந்து அந்த உஷ்ணத்தெல்லாம் உறிஞ்சிக்குது. இதோட கான்சிக்வன்சஸ், இதோட விளைவுகள், பின்விளைவுகள் வந்து இன்னும் நிறைய பேர் உணரலை. நம்ம நின்றுட்டு சமைக்கும்போது அந்த நம்ம வயிறு வந்து உஷ்ணத்தை உறிஞ்சிக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அடிவயிறு வந்து உஷ்ணம் அதிகமாகும்போது நமக்கு கல்லீரல், மண்ணீரல், கர்ப்பப்பை, சினைப்பை, கிட்னி இதெல்லாமே அந்த பகுதியில் தான் இருக்குதுங்கிறதுனால உஷ்ணம் அதிகமாக ஏறி அந்த பகுதி பாதிக்கப்படுறதுனால பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாக மாறிட்டுருக்கத நீங்களே இப்போ வந்து சமூகத்தில் பார்க்கலாம். அப்படி தவிர்க்க முடியாமல் நம்ம சமைக்க நேர்ந்தாலும் வந்து அடிவயிற்றில் வந்து ஈர துணி போட்டுக்கணும். சமைச்சு முடித்தோன்னா அடிவயிற்றில் வந்து நல்லா ஈர துணி போட்டு அடிவயிற்றை வந்து நல்லா குளிர்ச்சிப்படுத்திக்கணும். அதே மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கிறதுனால வாதம் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும். அந்த அலுமினியம் வந்து சூடாகும்போது அந்த அலுமினியம் வந்து நம்ம உணவில் வந்து கரைஞ்சிடறதுனால, அதனால் அலுமினிய பாத்திரம் அலுமினிய குக்கர்களில் சமைக்கிறது தப்பு. அந்த அலுமினிய குக்கரில் அப்படி நீங்கள் சமைச்சிங்கனாலும் தவிர்க்க முடியாமல் அந்த அலுமினிய குக்கரில் டைரெக்டாக சமைக்காமல் அலுமினிய குக்கரில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே எவர் சில்வர் பாத்திரத்தை வச்சு அதில் சமைக்கணும். அப்படி சமைச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். நன்றி, வணக்கம். பேரின்பம் பரவசம்.